ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து புஷ்பூல் அண்ட் ஆஃப்செட் அப்படின்னு என்னன்றதை பார்த்துருந்தோம். அந்த வீடியோ என்ன யாரும் பார்க்கல அப்படின்னா, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் போய் பார்த்துக்கோங்க. ஸ்கெட்சப் வீடியோ நிறைய வியூவர்ஸ் கேட்குறனால தான் நான் அந்த ஸ்கெட்சப் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ரிபீட் வீடியோஸும் அப்பப்போ நான் ரிபீட் வீடியோஸும் பண்ணுறேன், பார்த்து கற்றுக்கோங்க. ஆனால் நம்ம சிவில் அண்ட் ஆர்கிடெக்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எல்லா சாஃப்ட்வேரும் தெரிஞ்சுக்கிற வந்து நல்லது, ஓகேவா? சரி, ஓகே. இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் நம்ம எல்லா சாஃப்ட்வேரோட கம்பேரிஷனும் பார்க்கலாம். எந்த சாஃப்ட்வேர் எதுக்கு, நான் ஆல்ரெடி ஃபஸ்ட் வீடியோவே நான் அதுதான் சொல்லியிருக்கேன், எந்த சாஃப்ட்வேர் என்னோட இதோட யூஸ் அப்படின்ட்டு. ஒன்ஸ் அகேன் இன்னொரு வீடியோ நான் கிளியர் கட்டாக என்னென்ன சாஃப்ட்வேர் எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். எதனால் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு என்னென்ன சாஃப்ட்வேர் எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தெரில. நிறைய மெசேஜாக இருக்கட்டும், கமெண்ட் செக்ஷனில் இருக்கட்டும், இந்த சாஃப்ட்வேர் இதுக்கு தான் யூஸ் பண்ணுறோமா, அந்த சாஃப்ட்வேர் அது தான் யூஸ் பண்ணுறோமான்னு நிறைய பேருக்கு இன்னும் டவுட்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் நான் ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக கிளியர் கட்டாக நான் என்னென்ன சாஃப்ட்வேர் எதோட யூஸ் அப்படின்றத நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மூவ் காப்பி ஸ்ட்ரெச் இந்த மூணு விஷயத்தையும் இந்த வீடியோவில் கவர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்க. ஸோ வாங்க, இந்த வீடியோவில் நம்ம வந்து இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மூவ் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ மூவ் அப்படின்றத பார்க்க வைக்கும் போது, நான் ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன், புஷ் பண்ணி யூஸ் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இதை வந்து நம்ம அங்கேயும் மூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ளிக் க்ளிக் பண்ணி இந்த ஃபேஸ் மட்டும் க்ளிக் ஆகும். டபுள் க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபேஸோட அந்த லைனும் சேர்த்து க்ளிக் ஆகும். ட்ரிபிள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஹோல் பாக்ஸும் செலக்ட் ஆகும், புரியுதா? ஒரு க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபேஸ் மட்டும் செலக்ட் ஆகும், டபுள் க்ளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபேஸோட லைனும் சேர்த்து செலக்ட் ஆகும், வெர்டெக்ஸும் சேர்த்து, சாரி எட்ஜும் சேர்த்து செலக்ட் ஆகும். இதே மூணு க்ளிக் பண்ணிங்கன்னா ஹோல் பாக்ஸும் செலக்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ட்ராக் பண்ணி இப்படி வந்து க்ளிக் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இது க்ளிக் பண்ணிவிட்டு மூவ் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள ஐக்கான் வந்து இங்கே இருக்குது. அப்படி இல்லைனா நீங்கள் இங்கேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ நீங்கள் ஜஸ்ட் வந்து மூவ் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் மூவ், ஓகேவா? ஸோ தேவைப்பட்ட இடத்துல நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செலக்ட் பண்ணும்போதே இந்த ஃபேஸ் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மூவ் பண்ணிங்கன்னா அந்த ஃபேஸ் மட்டும்தான் இந்த மாதிரி வந்துட்ருக்கும், ஓகேவா? ஸோ அதனால தான் நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, நீங்கள் செலக்ட் பண்ணும்போதே ஹோல் பாக்ஸையும் செலக்ட் பண்ணிக்கணும், அப்போ தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது அப்போ தான் வந்து நம்ம வந்து கரெக்டாக நீங்கள் தேவைப்பட்ட மாதிரி இது பண்ண முடியும். ஸோ ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ மூவ் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து மூவ் ஆகும். இது வந்து மூவ் அப்படின்ற ஆப்ஷன். ஸோ இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறோம் வந்து காப்பி அப்படின்ற ஆப்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ காப்பிக்கும் சேம் அதே மாதிரி தான், அந்த பாக்ஸை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு எதை நீங்கள் எடிட்டில் போயிட்டு காப்பி கொடுத்துக்கலாம். ஸோ காப்பிக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட் வந்து கண்ட்ரோல் சி, ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா பேஸ்ட் இன் பிளேஸ் அப்படின்னு இருக்கும். இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரே இடத்துல ரெண்டு புரியுது, அதே இடத்துல பேஸ்ட் ஆகிருக்கும். இல்லை எனக்கு வேறு இடத்துல வேணும்னா நீங்கள் வந்து பேஸ்ட் அப்படின்னு கொடுத்து உங்களுக்கு தேவைப்பட்ட இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இது வந்து காப்பி. ஸோ காப்பியில் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது, நம்ம பார்க்கலாம். ஸோ மூவ் புரிஞ்சிடுச்சு, காப்பி புரிஞ்சிடுச்சு. காப்பியில் இன்னும் வித்தியாசங்கள் நிறையா இருக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து, இப்போ நான் இதை வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு இது மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு வந்து காப்பி, இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை நான் இப்போ காப்பி பண்ணுறேன். இப்போ இது செலக்ட் பண்ண காப்பி, இந்த இது மூலயமா நம்ம காப்பி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, என்னால் ஒரு இதாக க்ரியேட் பண்ண முடியும். நம்மளால் ஒரு காப்பி தான் க்ரியேட் பண்ண முடியும். எனக்கு ஆனால் அந்த மாதிரி காப்பி தேவைப்படாது, எனக்கு வந்து அந்த மாதிரி காப்பி தேவையில்லை. எனக்கு வந்து எப்படி தேவைன்னா, இந்த ஒரு பாக்ஸ், அதாவது இந்த ஒரு பாக்ஸ் எனக்கு வந்து 8 தடவை இதுக்குள்ளே ப்ளேஸ் ஆகிக்கணும், இல்லை 10 காப்பி ப்ளேஸ் ஆகிக்கணும், 12 காப்பி, நம்பர் ஆஃப் காப்பிஸ் எனக்கு ப்ளேஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ அது நான் எப்படின்னு சொல்கிறேன், செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மூவ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க, புரியுதா? நம்பர் ஆஃப் காப்பிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கண்ட்ரோல் பிடிச்சிட்டு உங்களுக்கு இது என்ன டைரெக்ஷனில் வேணுமோ அந்த டைரெக்ஷனில் வந்து செட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஸ்ட்ரைட் டைரெக்ஷனில் வேணும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க, எந்த இடத்துல வேணுமோ ஒரு வச்சுட்டு அந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இப்போது என்ன பண்ணணும்னா, கமெண்ட் செக்ஷனில், சாரி அந்த இதில் நீங்கள் டிஸ்டன்ஸ் நீங்கள் கொடுப்போம் அப்படின்னு கொடுப்போம்ல, அந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்லாஷ் போட்டுட்டு எத்தனை நம்பர் ஆஃப் காப்பீஸ், எனக்கு ஸ்லாஷ் போட்டு 10 காப்பீஸ் வேணும்னு சொல்லிட்டிங்கன்னா இந்த மாதிரி 10 காப்பீஸ் வந்து க்ரியேட் ஆகும், புரியுதா? ஒன் செகண்ட் சொல்கிறேன், உங்களோட பாக்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மூவ் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த இடத்துல எவ்வளோ அப்படி ஃப்ரீயாக கொண்டு போயிட்டு எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிடுங்க, கிளிக் பண்ணிவிட்டு ஸ்லாஷ் கொடுத்து உங்களுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் காப்பீஸ், எனக்கு ஸ்லாஷ் கொடுத்து 5 நம்பர் ஆஃப் காப்பீஸ் வேணும்னு கீழே டைப் பண்ணிடுங்க. ஸோ 5 நம்பர் ஆஃப் காப்பீஸ் வேணும்னு சொல்லிட்டு என்டர் பண்ணுங்கள். சரி,
நான் ஒரு சர்க்கிள் க்ரியேட் பண்ணுறேன். சர்க்கிள் இந்த சர்க்கிளை காப்பி பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணி இந்த இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு கிளிக் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு ஸ்லாஷ் போட்டு எனக்கு 6 நம்பர் ஆஃப் காப்பீஸ் வேணும்னு நினைக்கிறேன். ஸோ வந்துடுச்சா? ஸோ இதே தான் வந்து நம்பர் ஆஃப் காப்பீஸ் க்ரியேட் பண்ணுறக்கூடிய இஷ்யூ, ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து ஒரு பில்டிங் க்ரியேட் பண்ணிட்டு அதில் ஒரு ஹவுஸ் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிட்டு அதில் ஸ்டேர் கேஸ்லாம் போடணும் அப்படின்னா அது சேம் இதே கான்செப்டில் தான் வரும். ஸோ இது ஒரு பில்டிங்காக நினச்சிக்கலாம். ஸோ நான் ஒரு ஸ்டேர் கேஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு ஸ்டேர் கேஸ், அதாவது ஜஸ்ட் அசியூம் பண்ணிக்கோங்க இது ஸ்டேர் கேஸ் மாதிரி, ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி சொல்கிறேன். இப்போது காப்பி மூவ் கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் பிடிச்சிக்கிறேன். கண்ட்ரோல் பிடிச்சிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டேர் கேஸ் போய் லேண்ட் ஆகுதுன்னா ஜஸ்ட் அந்த இடத்துல கிளிக் பண்ணிடுங்க. இப்போது ஸ்லாஷ் போட்டுட்டு 15 படிக்கிறதுனா 15 கொடுங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி ஸ்டேர் கேஸ் வந்து க்ரியேட் ஆயிடும். இது வந்து என்ன சொல்கிறது, இது வந்து காப்பி அப்படிங்கிற ஆப்ஷன். அடுத்து ஸ்ட்ரெச் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ரெச் வந்து ஒன்றும் இல்லை, ஈஸி தான். ஸோ ரெக்டாங்கிள் போட்டுக்கிறேன், மூவ் பண்ணிக்கிறேன், அதாவது புஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது அதே மூவ் காப்பி தான் நம்ம ஸ்ட்ரெச்சுக்கு யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு எந்த இடத்துல இப்போ அந்த ஒரு லைன் மட்டும் தெரியுதா, அந்த லைன் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைப்படும் மாதிரி ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட் மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா பாயிண்ட்டை மட்டும் தேவைப்படும் மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வியூ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த பாயிண்ட் மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். ஸோ எந்த பாயிண்ட் தேவையோ அந்த மாதிரி பாயிண்ட்டுக்கு நீங்கள் வந்து ஸ்ட்ரெச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த பாயிண்ட் வேணால் இந்த மாதிரி ஸ்லாண்டிங், இந்த பாயிண்ட் வேணால் இந்த மாதிரி அப்படியே நீங்கள் வந்து இதை ட்ரெப்பிசல் ஸ்டெப் மாதிரி மாற்றிக்கலாம், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரெச், ஓகேவா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதை கற்றுக்கோங்க, இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்த விஷயங்கள் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.